காலையில ரூமுக்கு காஃபி கொண்டு போனா சார், ரெண்டு பேருமே காணல சார். எங்க போயிருப்பாங்க? இல்ல நல்லா தேடி பார்த்துட்டேன் சார். நீ நல்லா தேடி பார்த்தீல்ல? பார்த்துடா. என்ன ஃபாதர்? உங்க அத்தையும் ராமனையும் காணமாம்மா. ஃபாதர்! ஹா, சனி முடிச்ச முள்ளு. வெறுக்கு மாமா, ரயில் போயிட போகுது. இந்த கழுவுல பெரிய அவசியம் இருக்குது. வண்டியில இருங்க. நாம வண்டியில ஏறாப்ல இல்லீங்க. எல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வீட்டுல போய் பேசுறதுக்கு என்ன இருக்குது? கொட்டக்காட்டு வேதான தார் சொல்லி கேட்காது. இது ஜெயிலுக்கு போய் சீரழிஞ்சு வந்திருக்கு. இங்க என்னடா வேட? குட் மார்னிங் மேடம். எனி ப்ராப்ளம்? நதிங். இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். வாங்க வாங்க. Thank you. Yes. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்தோம் என்ன, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நாளைக்கு தான் சொல்ற மாதிரி. ஏன் இப்படி செய்யணும்? என்ன மறுபடியும் அனாதை ஆக்குறதுக்கா? நான் ஒண்ணு இல்ல தாய், எல்லாம் ராமன் தான். உங்களை யாராவது மரியாதை குறைவா பேசினாங்களா? அப்படி பேசினதா தேவையில்லையே. பேச்சு உங்க கண்ணாலத்தை பத்தி. நம்ம கல்யாணத்தை பத்தியும் சொல்லுங்க. அதுதான் என் மனசுக்கு ஒத்துக்கல. இதுதான் அந்த வயசுல எதிர்பார்த்தேன். படிக்க வைக்கிற வரையில வயசு பொண்ண பட்டணத்துக்கு அனுப்புவீங்க, அப்புறம் உங்களுக்கே பல சந்தேகம் வரும்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே நடந்துட்டீங்களே. அஜயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்ற கேனாவில் கூட நான் அப்படிலாம் நினைக்கல. அப்ப முனியப்பன் கோயில நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துங்க. அந்த சத்தியத்தை காப்பாத்துனா அந்த முனியப்பனுக்கே அடுக்காது. விவரமா சொல்ல தெரியல, ஆனா ஒத்து வராது. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் உங்க மனைவி ஆயிட்டேன். இப்ப நீங்க ஒத்துக்கலன்னா ஆயுசு பூராவும் நான் வாயா வெட்டியாவே இருந்துட்டு போறேன்.